ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரீடிங் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்காக நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் வந்து வாங்கியிருக்கோம். அது எந்த மாதிரி ப்ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தொட்டி மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு மேல் ஃபைட்டரை விட்டுக்கோங்க. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலை வைங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்குள்ளேயே ஃபீமேலேயே சுற்றி சுற்றி வரனால வந்து அது கூட வந்து பழகிடும், சீக்கிரத்தில் வந்து ஃபைட் பண்ணாது. இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணணும். மற்ற மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக வந்து மேல்கிட்டேயே ஃபீமேலே கொண்டு விட்டோன்னா அது வந்து கண்டிப்பாக சண்டை தான் போடும். சண்டை போட்டு அதை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் வந்து ப்ரீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ப்ரீட் ஆகும். ஓகே, நீங்கள் கேட்பீங்க எப்படி அதுக்கப்புறம் செட் ஆகிட்டுன்னு கண்டுபிடிக்கிறது, அது வேறு ஒன்றும் இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து உள்ளே ஒரு டப்பாக்குள்ளே விட்டுருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கும்பிளி கும்பிளியாக உள்ளே வந்து ஃபுல்லுமே கும்பிளி கும்பிளியாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் பபிள்ஸாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம வந்து ப்ரீடிங்காக ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். மேலே பார்த்தீங்கன்னா மேல் இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சைடெல்லாமே பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படியே அந்த மேல் கூட விட்டுறணும். விட்டப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ரீடிங்காக ரெடி ஆகிடுவாங்க. ரெடியான பிறகு பார்த்தீங்கன்னா மேல் இல்லைனா ஃபீமேலை வந்து தனியாக நம்ம வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் மட்டுமே வந்து அதோட எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸுக்குள்ளே வந்து கொண்டு வச்சுட்டே இருக்கும். கொண்டு வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குஞ்சு தான் வரும். அது வந்து எப்படி வருங்கிறத வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து எப்படி எக் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.